தமிழ்நாட்டிலிருந்து குறிப்பாக தமிழ்நாடு பாஜகவிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் இள கணேசன் வரிசையில் மூன்றாவது ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சிபி ராதாகிருஷ்ணன் 1957 திருப்பூரில் பெருமாள் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் ராதாகிருஷ்ணன். திருப்பூரில் பள்ளிப்படிப்பை முடித்தவர். தூத்துக்குடி வாவுசி கல்லூரியில் பிபிஏ படித்தார். பள்ளி மாணவராக இருக்கும் போதே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் அறிமுகம் கிடைக்கப்பெற்று தனது 16 ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் இணைந்தார். 1975-77 இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர நிலை பிரகடனத்திற்கு எதிராக மாணவர்களை திரட்டி போராட்டம் செய்தார். கோவை மாவட்டத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணனின் எமர்ஜென்சி எதிர்ப்பு மாணவர் இயக்கத்தில் அமைப்பு செயலாளராக பணியாற்றி மாணவர்களை ஒன்று திரட்டி போராடினார். ஜனதா கட்சியில் அரசியல் ரீதியாக பணியாற்றினார். ஜனதா கட்சியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின் நாட்களில் மாறினார் சிபி ராதாகிருஷ்ணன். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்காக ஆரம்ப காலத்தில் இருந்தே கடுமையாக உழைத்தவர். திருப்பூர் பகுதியில் தீண்டாமை கொடுமைக்கு எதிராகவும் தன்னுடைய இளமை காலங்களில் போராடியிருக்கிறார். 1985 சுமதி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட சிபி ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் தீவிரமாக செயல்பட்டு வந்த சிபி ராதாகிருஷ்ணன் 1998 கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கோவை மக்களவை தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணி வேட்பாளராக களமிறங்கி வெற்றி பெற்றார். அப்போது பாஜக ஆட்சியில் வணிகம் மற்றும் ஜவுளித்துறைக்கான கமிட்டி உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவை திரும்ப பெற்றதன் காரணமாக 1999 மீண்டும் தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் திமுக பாஜக கூட்டணி சார்பாக கோவை தொகுதியில் மீண்டும் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் மீண்டும் வெற்றி பெற்றார். 1999 தமிழகத்தில் திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்த நிலையில் 2003 தமிழக பாஜக தலைவராக பொறுப்பேற்றார் சிபி ராதாகிருஷ்ணன். திமுகவுடன் நெருக்கமானவராக கருதப்படும் சிபி ராதாகிருஷ்ணன் மாநில தலைவராக இருந்த காலத்தில்தான் திமுகவுடனான பாஜகவின் கூட்டணி தமிழ்நாட்டில் முறிந்தது. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து தோல்வி கண்டது. அதன் பிறகு சிபி ராதாகிருஷ்ணனின் அரசியல் வாழ்வில் பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கவில்லை. 2004 நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். 2009 தேர்தலில் அவருக்கு சீட்டு வழங்கப்படவில்லை. மீண்டும் 2014-2019 தேர்தல்களில் கோவை தொகுதியில் பாஜக சார்பில் நின்று தோல்வியை தழுவினார் சிபி ராதாகிருஷ்ணன். இடையே 2016 மோடி ஆட்சியில் மத்திய கயிறு வாரிய தலைவராக நியமிக்கப்பட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினர், கேரள மாநில பொறுப்பாளர் என்று பல்வேறு பதவிகளை வகித்த சிபி ராதாகிருஷ்ணன் வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிட திட்டமிட்டிருந்தார். இதற்கான ஆலோசனைகளையும் அவர் மேற்கொண்டு வந்தார். சில நாட்களுக்கு முன் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நட்டா இல்ல திருமண விழாவுக்காக டெல்லி சென்ற சிபி ராதாகிருஷ்ணன் இந்த முறை மக்களவை தேர்தலில் தான் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை பற்றியும் டெல்லியில் சில முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். சென்னை திரும்பிய சிபி ராதாகிருஷ்ணன் ஈரோட்டில் பிப்ரவரி 9 இடைத்தேர்தலுக்காக அதிமுக நடத்திய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜகவின் பிரதிநிதியாக பங்கேற்றார். இந்த நிலையில் இன்று அதிகாலை தான் சிபி ராதாகிருஷ்ணனிடம் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நீங்கள் நியமிக்கப்பட உள்ளீர்கள் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டதை அடுத்து திருப்பூரில் அவரது இல்லத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் திரண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அவர்களுக்கு நன்றி தெரிவித்த சிபி ராதாகிருஷ்ணன் தனது தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். பிறகு திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மீண்டும் ஒரு ஆளுநர் பதவியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அளித்திருப்பது தமிழினத்தின் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் அவர்கள் அன்பும் பாசமும் மரியாதையும் பெருமையும் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாகும். மாநிலத்துக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தின் அடித்தட்டு மக்களின் உயர்வுக்காக என்னால் முயன்ற அத்தனை முயற்சிகளையும் மேற்கொள்வேன் என்று கூறியுள்ளார். 16 ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பணியாற்றிய மாணவராக இருந்து எமர்ஜென்சியை எதிர்த்து போராடிய சிபி ராதாகிருஷ்ணன் இன்று ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சி அரசியல் கடந்து அனைவரிடமும் பழகுவதற்கு இனியவர் என்று பெயரெடுத்தவர் சிபிஆர். தனது அரசியல் வாழ்வின் அடுத்த இன்னிங்ஸான ஆளுநர் பதவி காலத்திலும் அவ்வாறே பெயரெடுப்பார் என்று எதிர்பார்ப்போம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.